Hi students, very good morning. 10th Mathematics, Chapter 7, Mensuration. Sri Vidya Bharati Matric Higher Secondary School, Sakramalayam, Namakkal. So today, we discuss exercise 7.4, two sums, and exercise 7.5, 15 one marks. So in the previous class, we have completed 9.5 marks in exercise 7.4, conversion of solid from one safe to another safe. So there are two sums remaining. In exercise 7.4, the second sum. Water is flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. Find the time in which the level of water in the tank will rise by 21 cm. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 9 சம்ஸ்ல 2 சம்ஸ் வந்து how many ஒரு சாலிட் இன்னொரு சின்ன சின்ன சாலிடா மாத்தும் பொழுது how many solids we get, எத்தனை கன உருவங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படினு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம டிவைட் பண்ணணும், ரெண்டோட வேல்யூமே டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிமைனிங் ஒரு 7 சம்ஸ், லாஸ்ட்டாக பார்த்த 7 சம்ஸ். ஒரு சாலிட் இன்னொரு சாலிடாக மாற்றும் பொழுது நியூ சாலிடோட ரேடியஸோ அல்லது ஹைட்டோ கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதனுடைய ரேடியஸோ ஹைட்டோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டோட வேல்யூமே ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தட் இஸ் வேல்யூம் ஆஃப் நியூ சாலிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் சாலிட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டு 7 சம்ஸுமே இந்த மாடல் தான். இப்போ பார்க்கக்கூடிய 2 சம்ஸ் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சம் வாட்டர், அதாவது பைப் லைனை பற்றியும் டேங்க் வாட்டர் டேங்கை பற்றியும் இருக்கக்கூடிய டைம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சம் இது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு சமையும் லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் தி ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் அவர். வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் தி ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? த்ரூ ஏ பைப், இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 14 சென்டிமீட்டர். ஒரு பைப் வழியாக வாட்டர் போகுது. பைப்புனா என்ன ஷேப்பில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஷேப்பில் இருக்கும் பைப்பு? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அதனுடைய டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் டயாமீட்டர். அப்போ அதனுடைய ரேடியஸ் நமக்கு தெரியும் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர் அதனுடைய ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சிலிண்டருக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் என்னங்கிறது சிலிண்டருக்கு நமக்கு ஹச்என்னு தெரியணும். அந்த ஹைட்டு தான் எனக்கு என்னவாக கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்பீட் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீடு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, 15 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பைப் வழியாக 1 hour வாட்டர் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த டிஸ்டன்ஸ் தான் 15 கிலோமீட்டர். தண்ணி எடுத்துட்டோன்னா அந்த பைப் வழியாக வாட்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 கிலோமீட்டர். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நம்ம எலச்சபிள்ளையும் நம்ம ஸ்கூலுகிட்டருந்து வாட்டர் எடுத்துடுறோம், இப்போ மோட்டர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, பைப் இங்கிருந்து 15 கிலோமீட்டர்னால் திருச்செங்கோடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த திருச்செங்கோடு அந்த தண்ணி பைப் வழியாக திருச்செங்கோடு போய் ஜாயின் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 1 hour அர்த்தம். அதுதான் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, இதுதான் நமக்கு என்ன மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டரோட ஹைட்டாக மாறப்போகுது. ஓகே, ஸோ அப்போ ரேடியஸும் ஹைட்டும் நமக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு
இது என்ன அப்படின்னா ஒரு பைப் ஒளியே நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அதனுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த பைப் அப்படின்னவே அது என்ன சேஃபில் இருக்கும் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் சேஃபில் இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோயிங் ரேட்டு தான் நமக்கு எதுவாக மாறுது அப்படின்னா ஸ்பீட், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர், தட் இஸ் ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் பைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த பைப் வழியாக போகக்கூடிய வாட்டர் எங்கே போகுது? இன்டு எ ரெக்டாங்குலர் டேங்க். ஸோ இன்னொரு டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சேஃபில் இருக்குது அப்படின்னா ரெக்டாங்குலர் சேஃப். ஓகே, ஸோ ரெக்டாங்குலர் டேங்க் விச் இஸ் 50 மீட்டர் லாங், 44 மீட்டர் வைட். ஃபைண்ட் தி டைம் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் தி டேங்க்ஸ் வில் பி ரைஸ் பை 21 சென்டிமீட்டர். இப்போ ரெக்டாங்குலர் டேங்க் அப்படின்னாவே இது 2 டைமென்ஷனலாக 3 டைமென்ஷனலான்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ வெறும் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து அது என்னது 2 டைமென்ஷனல். இது வந்து ரெக்டாங்குலர் டேங்க் அப்படிங்கிற பொழுது நமக்கு இது வந்து எத்தனை டைமென்ஷனில் இருக்கும்? நமக்கு 3 டைமென்ஷனல் சாலிட். தட் இஸ் வாட் இஸ் தி டைப் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க்? தட் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் கியூபாய்டு. ஸோ ரெக்டாங்குலர் டேங்க் இஸ் நத்திங் பட் தட் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் கியூபாய்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த கியூபாய்டு டேங்கில், ரெக்டாங்குலர் டேங்கில் தான் வந்து நமக்கு அந்த கியூபாய்டு சேஃப் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தொட்டியில் தான் போய் நமக்கு இந்த பைப் வழியாக போய் ஊற்றுது. அதனுடைய லென்த்து கொடுத்துட்டாங்க, அதனுடைய பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. அந்த வாட்டர் டேங்கில் போய் ஃபில் ஆகும் பொழுது வாட்டர் லெவல் 21 சென்டிமீட்டர், தட் இஸ் ஹைட். இங்கே வந்து ஹைட் அப்படிங்கிறது நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹைட் ஆஃப் தி வாட்டர். ஓகே, இந்த ரெக்டாங்கிள் டேங்கோட ஹைட்டு ஹெச் கிடையாது, வாட்டர் லெவலோட ஹைட்டு தான் ஹெச். ஓகே, ஸோ இப்படி ஒரு இதில் இந்த லெவல் வரலும் வாட்டர் இருக்குது அப்படின்னாக்க இதில் ஹெச் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை ஹெச்சாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வாட்டர் லெவல் இருக்குது பாருங்கள், தட் இஸ் ஹைட். ஓகே, டேங்கோட ஹைட்டு ஹெச் கிடையாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க இதில். ஸோ அப்போ ரெக்டாங்குலர் டேங்க்கு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? லென்த்தும் கொடுத்துட்டாங்க, பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே கொடுத்துட்டாங்க. சிலிண்டருக்கு சிலிண்ட்ரிக்கல் பைப்பு, டயாமீட்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கு ஹைட்டாக மாறப்போகுது. ஸோ அப்போது இந்த சம்மில் சிலிண்ட்ரிக்கல் பைப்புக்கு தேவையான RH அங்கேயே கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்குலர் டேங்க் இஸ் நத்திங் பட் தட் இஸ் கியூபாய்ட், அதுக்கும் LBH எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு மச் டைம், ஃபைண்ட் தி டைம் இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் தி டேங்க்ஸ் வில் ரைஸ் பை 21 சென்டிமீட்டர். அதாவது 21 சென்டிமீட்டரில் ரெக்டாங்குலர் டேங்கில் 21 சென்டிமீட்டருக்கு வாட்டர் ரைஸ் ஆகணும்னா எவ்வளோ நேரம் அந்த பைப் வழியே நம்ம தண்ணி எடுத்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஓகே, க்வெஸ்டினுக்கு வந்துடலாம். டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் பின்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், கிவன் வந்து எப்படி எழுதுறது? ஸோ டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள், டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் பைப்பு. அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்போட டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஹெச்சு, 15 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, இந்த சிலிண்ட்ரிக்கல் பைப் வழியாக எங்கே போகுது? இதுதான் வந்து நமக்கு ரெக்டாங்குலர் டேங்க்கு, தட் இஸ் கியூபாய்டு இன் சேஃப். ஓகே, ஸோ 3 டைமென்ஷனல் சாலிட் அது. ஸோ ரெக்டாங்குலர் டேங்க் அப்படிங்கிறதுக்கு ஹைட்டை கொண்டு வந்துட்டோன்னா, ஹைட் வித்தவுட் ஹைட் லென்த் பிரெத் மட்டும் எடுத்துக்கிட்டால் 2 டைமென்ஷனல், தட் இஸ் ரெக்டாங்கிள். ஹைட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 3 டைமென்ஷனல், தட் இஸ் ரெக்டாங்குலர் டேங்க் இன் தி ஷேப் ஆஃப் கியூபாய்டு, கன செவ்வகம் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் தொட்டி. ஓகே, ஸோ பைப் வந்து உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப், உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைப் நமக்கு. அதனுடைய ஆரம் உயரம் கொடுத்துட்டாங்க. இந்த ரெக்டாங்குலர் டேங்க்கு பாருங்கள் லென்த்து கொடுத்துட்டாங்க நமக்கு 50 மீட்டர், அதேமாதிரி வைடும் கொடுத்துட்டாங்க பாருங்கள், பிரெத் தான் பி. இதுதான் வாட்டரோட ஹைட்டு. இந்த வாட்டரோட ஹைட்டு தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 21 சென்டிமீட்டர். ஹைட் வந்து ஹெச் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இந்த ஃபில்டு. ஓகே, ஸோ டோட்டல் ஹைட்டு கிடையாது, இது வந்து ஹைட் அப்படிங்கிறது வாட்டர் டேங்கோட ஹைட்டு.
நமக்கு வந்து வாட்டரோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21 சென்டிமீட்டர். ஸோ 21 சென்டிமீட்டர் வந்து இந்த வாட்டரோட ஹைட் மட்டும்தான். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கீழே இறக்கி எழுதிக்கிங்க. ஓகே, இந்த ஃபீல்டுங்கிற இடத்துல கீழே வந்து இந்த ஃபீல்டுங்கிற இடத்துக்கு கீழே இந்த ஹைட் அப்படிங்கிறத ஃபீல்டுங்கிற இடத்துல இந்த ஹெச் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதிக்கிங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு டயக்ராம். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் பைப் வழியாக நம்ம வந்து தண்ணி வந்து எங்கு ஃபில் ஆகுது, ரெக்டாங்குலர் டேங்க் வந்து நம்புது. இந்த ரெக்டாங்குலர் டேங்கில் 21 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு தண்ணி நிரம்புறதுக்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம இந்த பைப் வழியாக தண்ணி எடுத்து விடணும் அப்படிங்கிறது தான் குவஸ்டின். ஓகே, இப்போது ஆன்சருக்கு போயிடலாம். கிவன் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் கிவன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரெக்டாங்குலர் டேங்க் லென்த்து 50 மீட்டர், வைடு 44 மீட்டர், ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோ ஒரு டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாலிடோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் யூனிட்ஸில் இருக்கணும். அது நல்லா கவனமாக பார்த்துக்கணும். கொஸ்டினில் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்காங்களா? மென்சுரேஷனை பொறுத்தவரையிலும் ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லா யூனிட்ஸும் சேம் யூனிட்டில் கொடுத்துருக்காங்களா, எல்லா டைமென்ஷன்ஸும் சேம் யூனிட்ஸில் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல் ஈக்குவல் டு 50 மீட்டர், பி ஈக்குவல் டு 44 மீட்டர், அண்டு ஹெச் வந்து 21 சென்டிமீட்டர். அந்த 21 சென்டிமீட்டரை நம்ம வந்து என்ன மாற்றணும், மீட்டராக மாற்றணும். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு, 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னாக்க 1/100 மீட்டர். அப்போ 21 சென்டிமீட்டர் அப்படின்னாக்க × 21, அப்போது 21/100 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்னா மீட்டருக்கு மாற்றும் பொழுது 21/100 மீட்டர். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் பைப், அதனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர், இப்போ ரேடியஸி 7 சென்டிமீட்டர். ஸோ ரெக்டாங்குலர் டேங்கோட யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மீட்டருக்கு மாற்றிட்டோம். அப்போ சிலிண்ட்ரிக்கல் பைப்போட யூனிட்ஸும் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு மாற்றிடணும்னா மீட்டருக்கு மாற்றிடணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, அப்போ சிலிண்ட்ரிக்கல் பைப்போட டயாமீட்டர் நமக்கு வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அப்போ ரேடியஸும் சென்டிமீட்டர் தான். அப்போ எகைன் வந்து அதை நம்ம மீட்டராக மாற்றுறதுக்கு 1/100 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 7 × 1/100 = 7/100 மீட்டர். ஸோ சிலிண்ட்ரிக்கல் பைப்போட ரேடியஸையும் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் இன் தி பைப் 15 கிலோமீட்டர் பெர் அவர், தட் இஸ் தி ஹைட். இப்போ ஹெச் ஈக்குவல் டு 15 கிலோமீட்டர். எப்படி நம்ம வந்து மீட்டர் எல்லாத்தையும் ரேடியஸ் எல்லாத்தையும் மீட்டருக்கு மாற்றணுமோ அதே மாதிரி அதனுடைய ஹைட்டு 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு மாற்றணும், மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர், ஸோ அதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸே படிச்சிருக்கோம். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகே, அப்போ எத்தனை கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 15 × 1000 = 15,000 மீட்டர். ஸோ தட் இஸ் ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் பைப். ஓகே, ஸோ 1 ஹவரில் அந்த பைப்பில் எவ்வளோ தூரம் வாட்டர் போகுமோ அந்த டிஸ்டன்ஸு தான் நம்ம இந்த இடத்துல என்னவா எடுத்துக்கிறோம், நமக்கு ஹைட். எல்லாம் பார்த்துங்க, பைப்போட லென்த்து வந்து ஹைட்டு கிடையாது இந்த இடத்துல. 1 ஹவரில் வாட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். இந்த 15 கிலோமீட்டர் தான் நமக்கு என்ன மாறுது அப்படின்னா ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் பைப் இந்த இடத்துல. ஓகே, இப்போ சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி சார் டைம் கால்குலேட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் நமக்கு. ஸோ ரெக்கார்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் தி வாட்டர் இன் தி ரெக்டாங்குலர் டேங்க் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோன் இன் தி சிலிண்ட்ரிக்கல் பைப் இன் 1 ஹவர். ஸோ டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், ரெக்டாங்குலர் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரோட வேல்யூமை இந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்பில் 1 ஹவரில். ஸோ எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க, 1 மணி நேரத்துக்கு. இப்போ அந்த டேங்கில் 21 சென்டிமீட்டரில் இப்போ அந்த டேங்கில் வந்து 1000 லிட்டர் போகுது அப்படின்னா 1 ஹவருக்கு 100 லிட்டர் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனா தான், அப்போ டேங்கில் 21 சென்டிமீட்டர் ஹைட்டில் அந்த ரெக்டாங்குலர் டேங்கில் 1000 லிட்டர் இருக்குது அப்படின்னா 1 ஹவருக்கு 100 லிட்டர் போகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்னா 1000 ÷100, அப்போ 10 ஹவர்ஸ் ஆகும். ஸோ 1 ஹவருக்கு 100 லிட்டர், 2 ஹவருக்கு 200, 3 ஹவருக்கு 300, 4 ஹவர்ஸ் 400, 5 ஹவர்ஸ் 500 அண்ட் ஸோ ஆன்.
டென் ஹவர்ஸுக்கு 1000 லிட்டர். அப்போ அந்த ரெக்டாங்குலர் டேங்கில் 21 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அதனுடைய வேல்யூம் எவ்வளவு? ஸோ ரெக்டாங்குலர் டேங்கில் இருக்கக்கூடிய செவ்வக வடிவ நீர்த்தொட்டியில் இருக்கக்கூடிய கனசவக வடிவ நீர்த்தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய கொள்ளளவை எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த பைப்பில் வந்து எத்தனை லிட்டர் தண்ணி போகும், ஒரு 100 லிட்டர் தண்ணி 1 ஹவரில் அதில் சேமித்து வச்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த 15 கிலோமீட்டரில் ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் போகுது, அந்த 15 கிலோமீட்டரில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அர்த்தம், 100 லிட்டர் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 ஹவருக்கு 100 லிட்டர் தண்ணி வந்து அந்த டேங்கில் ஊற்றுது அப்படின்னா, அப்போ அந்த டேங்கில் வந்து மொத்தம் 1000 லிட்டர் இருக்குது, அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஸோ அப்போ அந்த ரெக்டாங்குலர் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரோட வேல்யூமை எதால் டிவைட் பண்ணுறீங்க? அந்த சிலிண்டிகல் பைப்பில் 1 ஹவரில் வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குமோ அந்த வாட்டரோட வேல்யூமால் டிவைட் பண்ணுறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்டாங்குலர் டேங்கில் மொத்தம் 1000 லிட்டர் வாட்டர் இருக்குது அப்படின்னா, 1 ஹவரில் அந்த பைப் வழியாக எத்தனை லிட்டர் போகுது? ஒரு 100 லிட்டர் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 100 லிட்டர் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டாங்கன்னா, ரெண்டே டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 10 டைம் கண்டுபிடிக்கும் பொழுது எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு 100 லிட்டர், அப்போ 10 மணி நேரத்துக்கு 1000 லிட்டர். புரிஞ்சுதா? ஸோ ஏன் வந்து டைம் கண்டுபிடிச்சா கேட்டாங்கன்னா ரெண்டே டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ LBH வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் தி ரெக்டாங்குலர் டேங்க் இட் இஸ் இன் தி கியூபாய்டு ஷேப். வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு? தட் இஸ் LBH டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ இன் தி சிலிண்ட்ரிக்கல் பைப். சிலிண்ட்ரிக்கல் பைப்போட வால்யூம் தட் இஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். ஓகே, ஸோ LBH பை பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். ஓகே, ஸோ எல் இஸ் 50 இன்ட்டு பிரெத்து 44 இன்ட்டு ஹெச் வந்து 21/100 டிவைடட் பை பை 22/7 ரேடியஸ் 7/100 இன்ட்டு 7/100 இன்ட்டு ஹைட் இஸ் 15,000 மீட்டர். ஓகே, எல்லாத்தையும் மீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 22 இன்ட்டு 21. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம்? ஸோ ஒரு ஜீரோவையும் ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். 15 is 5, 2 5s are 10, அகெயின் 1 2 is 2, 22 times 44. ஸோ நியூமரேட்டர் 22 into 21. ஓகே, ஸோ டினாமினேட்டர் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? ஸோ ஒரு 20 இங்கேயும் 20 கேன்சல் பண்ணிடலாம். அகெயின் 10 இதில் 10 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 17 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 15 ஃபைவால் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are 15, 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10, அகெயின் 2 and 22 நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 11 2s are 22. ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ நியூமரேட்டர் ஆல்ரெடி 22 into 21, டினாமினேட்டரில் ரிமைனிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ 11 இருக்குது, அது 11 into 7 இருக்குது into 3. ஓகே, 11 into 7 into 3. ஸோ அகெயின் கால்குலேஷன் நல்லா பார்த்துங்க. ஸோ அகெயின் வி சிம்பிளிஃபை 11 is 11, 2 11s are 22. ஸோ 17 is 7, 3 7s are 21, 1 3 is 3, 1 3 is 3. ஸோ ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு? 2 ஹவர்ஸ். ஸோ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கால்குலேஷன். ஓகே, ஸோ கொஸ்டின் மட்டும் டிஃப்ரெண்டான சம். அந்த கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெக்வயர்ட் டைம் ஈக்குவல் டு 2 ஹவர்ஸ். ஓகே, ஸோ அப்படின்னா வந்து அந்த பைப் வழியாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் தண்ணி போச்சுன்னா இந்த 21 சென்டிமீட்டர் வாட்டர் வந்து ஃபில் ஆகும். ரைஸ் ஆகிறதுக்கு 21 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ரெக்டாங்குலர் டேங்கில் வாட்டர் ரைஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 2 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். இவ்வளோதான் கால்குலேஷன். ஓகே, ஸோ க்வெஸ்சன் எல்லாம் பார்த்துக்குங்க. ரேடியஸ் சென்டிமீட்டரில் இருக்குது, அதை மீட்டரில் மாற்றணும். சார் 7/100. ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்பீடு தான் ஹைட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுவும் என்ன அர்த்தம்னா 1 கிலோமீட்டரில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வாட்டர் போய் பைப் வழியாக போயிருக்குமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம கை ஹைட்டு. ஸோ 15 கிலோமீட்டரில் இருக்கு, அதையும் மீட்டராக மாற்றுறதுக்கு 1000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை பார்த்துக்குங்க. இங்கே வந்து எல்லும் பியும் கரெக்டாக இருக்குது, ஹைட்டு மட்டும் 20 சென்டிமீட்டரில் இருக்குது, அதையும் வந்து மீட்டரில் மாற்றுறதுக்கு 1/100 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, 21/100 இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேடியஸும் அதேமாரி 7/100, ஹைட் வந்து 15,000 மீட்டர். ஹைட் ஆஃப் தி ரெக்டாங்குலர் டேங்க் வாட்டர் லெவல் இஸ் 21 சென்டிமீட்டர், தட் இஸ் 21/100 மீட்டர். ஓகே, சம் புரிஞ்சதில்ல? ஓகே, செகண்ட் சம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்ஸ், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஒரு வாட்டர் சம் தான் நமக்கு மறுபடியும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். So, Sinus house has an overhead tank in the shape of a cylinder. Okay, Sinu oda veedu overhead tank. So, namma veetla ellarthoda veetlayume mele vandu tank vechirukom. Andha tank enna shape la irukku? Cylindrical shape la irukku. Okay, namma kattnumna adu rectangular shape ku poidum, cuboid ku poidum. So, namma vandu andha PVC இதில் இருக்கக்கூடிய டேங்க் எடுத்து வச்சோம் அப்படின்னாக்க சிலிண்ட்ரிக்கல் ஷேஃபில் இருக்கக்கூடிய டேங்க், ஓவர் ஹெட் டேங்க். திஸ் இஸ் ஃபில்டு பை பம்பிங் வாட்டர். அந்த ஓவர் ஹெட் டேங்க்கை வீட்டு மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஓவர் ஹெட் டேங்க் வந்து வாட்டர் மூலமாக பம்ப் பண்ணுறோம் ஃப்ரம் ஏ சம்ப், தட் இஸ் அண்டர் கிரவுண்ட் டேங்க். சம்ப் அப்படின்னாக்க நம்ம கீழே வந்து நிலத்தடியில் கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு தொட்டி, நீர் தொட்டி. ஸோ நிலத்துக்கு அடியில் நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த நீர் தொட்டியிலிருந்து நம்ம எங்கே தண்ணி ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம வீட்டு மேலே மாடியில் இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் டேங்க், அதுக்கு தண்ணி ஏற்றுறோம். ஸோ இது எல்லோரும் வீட்லேயும் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். எல்லாத்து வீட்லேயுமே வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து பைப்பு வந்து போர்லேருந்து டைரெக்டாக கொண்டு போகிறதில்ல, எல்லாமே வந்து வீட்டில் வந்து கீழே நிலத்தடி தொட்டி கட்டி வச்சுருக்கோம், அதை தான் சம்ப் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் கிரவுண்ட் டேங்க்கு, அந்த அண்டர் கிரவுண்ட் டேங்க்லேருந்து தான் நம்ம பைப் லைன் போட்டு ஒரு சின்ன மோட்டர் வச்சு நம்ம மேலே கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ விச் இஸ் இன் தி சேஃப் ஆஃப் ஏ கியூபாய்டு, இது சம்ப். ஸோ சம்ப் அப்படிங்கிறது என்ன ஷேப்பு? கியூபாய்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கீழே இருக்கக்கூடிய நிலத்தொட்டியும் என்ன ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபாய்டு ஷேப்பில் தான் இருக்குது, தட் இஸ் ரெக்டாங்குலர் 3D. ஓகே, இந்த சம்போட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க பாருங்க, தட் இஸ் 2 மீட்டர் × 1.5 மீட்டர் × 1 மீட்டர். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? L × B × H. அப்போது அந்த சம்புக்கான டைமென்ஷன்ஸ் லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் சம் மாதிரியே தான், அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்டு ஓவர் ஹெட் டேங்க் பற்றி இன்னும் எதுவும் கொடுக்கல, அதுதான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. த ஓவர் ஹெட் டேங்க் ஈஸ் இன் தி சிலிண்ட்ரிக்கல் சேஃப். அதுக்கு என்ன, அப்போ சிலிண்ட்ரிக்கல் சேஃப் அப்படின்னு அதுக்கு என்னென்ன இருக்கும்? ரேடியஸும் ஹைட்டும் இருக்குது, ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரேடியஸ் இஸ் 60 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 105 சென்டிமீட்டர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவர் ஹெட் டேங்க் சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கான ரேடியஸ் ஹைட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. அதே சமயத்தில் சம்போட அண்டர் கிரவுண்ட் டேங்கோட டைமென்ஷன்ஸ் பாருங்கள் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சென்டிமீட்டர்லேயும் இது மட்டும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லாஸ்ட் சம்மில், ஒரே சம்மில் எல்லா யூனிட்ஸுமே வந்து 2 சாலிட்ஸுக்குமே சேம் யூனிட்டில் வச்சு தான் நம்ம சம் போடணும். அப்போ ஒன்றா மீட்டரில் சென்டிமீட்டரில் மாற்றணும், அல்லது சென்டிமீட்டரை மீட்டரில் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து 2 மீட்டர் × 1.5 மீட்டர் × 1 மீட்டர். ஓகே, ஸோ லென்த்து பிரெத்து ஹைட். ஓகே, என்ன குவஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள், என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி வேல்யூம் ஆஃப் தி வாட்டர் லெஃப்ட் இன் தி சம்ப். ஸோ ஃபைண்ட் தி வேல்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் தி சம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கீழே இருக்கக்கூடிய நிலத்தடியில் இருக்கக்கூடிய அந்த டேங்க்லேருந்து வேல்யூம் ஆஃப் வாட்டர் லிப்ட் இன் தி சம்ப் அப்படின்னா அந்த நிலத்தடி நீர் தடத்தில் இருக்கக்கூடிய மீதி தண்ணீரினுடைய வேல்யூம் எவ்வளவு, கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் த ஓவர் ஹெட் டேங்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ கீழே நிலத்தடி தொட்டு எடுத்து மேலே விட்டு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சு, உடனே இப்போ மோட்டர் நிறுத்தியாச்சு, இப்போ அந்த ஓவர் ஹெட் டேங்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ சார் இதை எடுத்துடுறதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னா, அதான் பாருங்கள்,
filled with water from the sum which has been fully initially இந்த இடத்துல நல்லா மீனிங் தெரிஞ்சிக்கணும் அப்போ கீழ நிலத்தடி நீர் தொட்டி இருக்கு அப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் டேங்க் ஃபுல்லா வழியா வாட்டர் வச்சிருக்கும் ஓகே சோ இந்த வாட்டர் தான் எங்க போகுது நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் மேலே வந்து இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் டேங்க் மேலே போகுது அப்படி மேலே போகும்போது அது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஆயிடுச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து என்ன இருக்கும் இங்கே குறைஞ்சிருக்கும் அப்போது குறைஞ்சிருக்கும்ல இங்கே ஹைட்டெல்லாம் எவ்வளோ குறைஞ்சதெல்லாம் கேட்கல அப்போ மீதி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அப்போ இந்த ரிமைனிங்கில் இங்கிருந்த தண்ணியெல்லாம் எங்கே போயிருக்கும் இதில் இருந்த தண்ணியெல்லாம் எங்கே போயிருக்கும் அந்த தண்ணி தான் இங்கே வந்திருக்கும் இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வந்திருக்கும் அப்போ இதில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்குதுங்கிறதையும் இந்த இதில் மொத்தம் வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோங்கிறதையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி இந்த ரெக்டாங்கிள் மொத்த வால்யூம்லேருந்து சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட வால்யூமில் இருக்குது அவள் எவ்வளோ இருக்குதுங்கிறத மைனஸ் பண்ணோம்னா இந்த ரிமைனிங் வாட்டர் கிடைஞ்சது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்சியலாக வந்து இந்த ரெக்டாங்குலர் டேங்க் அப்படிங்கிறதுல ஒரு 10,000 லிட்டர் இருக்குன்னு வச்சுங்க 10,000 லிட்டர் வாட்டர் இருக்குது ஸோ இங்கே சிலிண்ட்ரிக்கல் டேங்கில் எவ்வளோ வாட்டர் இருக்கும் இது 1,000 லிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து நமக்கு 1,000 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து அது 1,000 லிட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது இதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எங்கே எடுத்துட்டாச்சு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் எடுத்துட்டு ஃபில் ஆகிடுச்சு ஸோ இங்கே 10,000 லிட்டர் அப்போ இங்கேருந்து எத்தனை லிட்டர் இது அதனுடைய கெப்பாசிட்டி 1,000 லிட்டர் அப்போ இங்கேருந்து எவ்வளோ லிட்டர் வந்து வாட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கு 1,000 லிட்டர் வந்து வாட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அப்போ இந்த கியூபாய்டு சம்போட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 10,000 லிட்டர் அதில் எத்தனை லிட்டர் வெளியில் வந்திருக்கு 1,000 லிட்டர் அப்போ ரிமைனிங் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ 10,000 மைனஸ் 1,000 ஈக்குவல் டு 9,000 அவ்வளோதான் ஆன்சர் ஸோ அதை டைம் கேட்டாங்க லாஸ்ட்டு சம்மில் இந்த சம்மில் வந்து டைம் எல்லாம் கேட்கல நம்ம கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் தொட்டியிலேருந்து நம்ம வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ஓவர் டேங்க்கு சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கு தண்ணி எடுத்துடுறோம் ஸோ அது ஃபில்லாகிடுச்சு ஸோ ரிமைனிங் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க ஆரம்பத்தில் அந்த டேங்க் ஃபுல்லாக வழியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இதான் வந்து நிலத்தடியில் இருக்கக்கூடிய ஓவர் ஹெட் டேங்க் கியூபைடு சேஃபு லென்த்து பாருங்கள் இது பிரெத்து இது ஹைட் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றுறோம் ஏன்னா மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றும் பொழுது 100 எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் சென்டிமீட்டரை மீட்டருக்காக மாற்றணும்னா பை 100 1,000 100 எல்லாம் டிவைட் பண்ணணும் ஸோ பை 100ன்னு போட்டிங்கன்னா கால்குலேஷன் கஷ்டமாக இருக்கும் அதனால் மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றுறது தான் ஈஸி ஸோ 2 meter ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர் தட் இஸ் லென்த் ஆஃப் தி சம்ப் ஓகே பிரெத் 1.5 meter இன்ட்டு 100 ஈக்குவல் டு 150 சென்டிமீட்டர் ஹைட் 1 meter தட் இஸ் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் ஓகே ஸோ ஃபார் கியூபைடு சம் லென்த் இஸ் ஈக்குவல் டு 200 meter பிரெத் இஸ் 150 சென்டிமீட்டர் ஹைட் இஸ் 100 சென்டிமீட்டர் ஓகே ஃபார் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபுல்லாக இருக்குது இந்த வாட்டர் தான் இங்கே வருது நமக்கு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வீட்டு மாடியில் ஏற்றுறோம் அப்படி சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 60 centimeter ரேடியஸ் அதோடைய ஹைட் எவ்வளோ ஹெச்சு 105 centimeter ஓகே ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு 10,000 லிட்டர் வாட்டர் இருந்தது அப்படின்னா இதிலிருந்து இந்த டேங்க் ஏற்றுறோம் டேங்கோட கெப்பாசிட்டி ஒரு 1,000 லிட்டர் அப்படின்னா ரிமைனிங் வாட்டர் எவ்வளோ இருக்கும் சம்பில் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த சம்போட வாட்டரோட வால்யூமில் இருந்து சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வாட்டரோட வால்யூமை மைனஸ் பண்ணால் அதுதான் ஆன்சர் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே ஸோ த ஆன்சர் வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் தி கியூபைடு சம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் தி கியூபைடு சம்ப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் தி கியூபைடு சம்ப் மைனஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் தி சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஓகே ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் கியூபைடு சம்ப் LBH சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட வால்யூம் πr²h ஸோ கால்குலேஷன் LBH மைனஸ் πr²h L is 200 meter centimeter
breadth is 150 centimeter and height is 100 centimeter minus pi is 22/7 and the radius of the cylindrical tank is 60 centimeter 60 into 60 and the height is 105 centimeter. Okay, so ore ore simplification nerthala nambo. So 17 is 7, inge 17 is 7, 335 5 times, so 15. Okay, so here we multiply 200 into 150 into 100 equal to how much? 30 lakhs. Okay, minus 22 into 60 into 60 into 15. So, ordinary multiplication. Okay, so 11,88,000. Okay, so idu overhead, sorry, sum poda total value. Appo 30 lakham centimeter cube of water adu pudikadunu artham. Tank mele overhead tank vandu 11,88,000 of centimeter cube of water adanude capacity nu artham. So rendoda value minus panninga appadina finally namma kedaikiradhu 18,000, sorry, 18,12,000 centimeter cube of water remaining in this sum. Okay, so idu literal la maathanum appadinaaka ena pannum, so 1000 centimeter cube equal to 1 liter. Okay, appo idha vandu edhaala divide pannum, 1000 al divide panninga appadinaaka ethan liter kedaikum, 30 cancel pannidalam, so 1812 liter of water remaining in the sump. Okay, so answer eludhum bodhu centimeter cube la edikalam alladhu liters la maathikalam, so liters la maathikenga, a class la kattaiyama liter la maathi vechirunga, ena கெப்பாசிட்டி அப்படிங்கிற பொழுது நம்ம லிட்டரில் தான் வச்சுருக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது சென்டிமீட்டர் கியூபில் இருக்குது, அது லிட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு பை 1000. ஸோ ஆல்ரெடி நம்ம சம்ஸில் ஃபைவ் மார்க்கில் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பயன்படுத்திக்கிங்க. ஸோ ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்டின் நமக்கு. ஸோ கீழே கூட தொட்டியிலேருந்து டேங்க் எடுத்துட்டு ஓவர்ஹெட் டேங்க் எடுத்துட்டதுக்கு போக மீதி எவ்வளோ வாட்டர் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்போட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஓவர்ஹெட் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் போதும். அப்படி மைனஸ் பண்ணும்பொழுது எல்லாமே சென்டிமீட்டரில் க்யூபில் தான் கிடைக்கும் நமக்கு ஆன்சர் எல்லாமே. அது எல்லாத்தையுமே 1000 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிட்டரலாக மாற்றிக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து சம்போட கெப்பாசிட்டி எவ்வளோ சார் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இதில் அந்த 30 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எவ்வளோ லிட்டர் வந்து 3000 லிட்டர், அவ்வளோதான். இதுதான் வந்து 3000 லிட்டர் வந்து எதனுடைய இது நம்ம நிலத்தடி நீர் தொட்டியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 3000 லிட்டர் பிடிக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி மேலே ஓவர்ஹெட் டேங்க் வந்து எத்தனை லிட்டர் சார் பிடிக்கும் அப்படின்னா அதுலேயும் 30 கேன்சல் பண்ணிக்கோங்க, ஏன்னா 1000 சென்டிமீட்டர் க்யூப் இது எல்லாமே சென்டிமீட்டரில் க்யூபில் இருக்குது, அதை வந்து லிட்டருக்கு மாற்றுறோம். ஸோ இதை 30 lakhs நம்ம அதை மாற்றும் பொழுது 3000 லிட்டராக மாறுது. இதை அதேமாதிரி லிட்டராக மாற்றும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 1188 லிட்டர் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ 3000 லிட்டர்லேருந்து 1188 லிட்டரை மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது 1812 லிட்டர்ஸ். அதான் வந்து ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய சம்போட வாட்டர், ரிமைனிங் வாட்டர் 1812 லிட்டர்ஸ். ஓகே, சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு சம்மே பார்த்துங்க, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து 1 mark எக்ஸசைஸ் 7.4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 4 exercise 8th சாப்டரில் 7th மென்சுரேஷனில் 4 exercise கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 1 mark 7.5 யூனிட் எக்ஸசைஸ் பேலன்ஸ் ரெண்டும் இருக்குது, அதில் 1 mark வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் எக்ஸசைஸ் முடித்தோம்னா மென்சுரேஷன் சாப்டர் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ 1 mark பாருங்கள். ஃபஸ்ட் 1 mark, தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் 15 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் டயாமீட்டர் 16 சென்டிமீட்டர் ஈஸ். ஸோ கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பை ஆர் எல். ஓகே, அப்போ நமக்கு ரேடியஸ் வேணும், எல் வேணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெச் தேவையில்ல, ஆனால் ஹெச் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் 16 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளவு,
8 சென்டிமீட்டர் ஸோ ரேடியஸ் அங்கே இருக்குது ரேடியஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்போ நமக்கு என்ன வேணும் ஃபார்முலாவில் ஆறு எல் வேணும் பட்டு குவஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆரோ ஹெச்சும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிக்கணும் நாம் தான் எல் கண்டுபிடிச்சிக்கணும் எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும் எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு 15 ஆர் ஈக்குவல் டு 8 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 289 தட் இஸ் 17 இன்ட்டு 17 289 அப்போ 17 ஸ்கொயர் தான் நமக்கு 289 ஸோ எல் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர் அப்போ தேர் ஃபோர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ பை அப்படியே வச்சுக்கலாம் ரேடியஸ் இஸ் 8 எல் இஸ் 17 ஸோ 17 இன்ட்டு 8 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆப்ஷன்ஸ்லையுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பைக்கு 22 பைன்னு சப்ஸ்டிட் பண்ணாமல் டைரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கோனுக்கு ஃபார்முலா பை ஆர் எல் ஸோ ஆறு எல் வேணும் ஆர் கொடுத்துருக்காங்க அதுவும் இன்டைரக்டாக தான் டயாமீட்டர்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பட் நமக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா எல் கொடுக்கல அதுக்கு உள்ள ஹெச் கொடுத்துருக்காங்க ஸோ எல்ல கண்டுபிடிச்சி அப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகே ஸோ செகண்ட் குவஸ்டின் இப் டூ சாலிட் ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் அலாங் தேர் பேசஸ் தென் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி நியூ சாலிட் இஸ் குவஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிங்க டூ சாலிட் ஹெமிஸ்பியர்ஸ் ஸோ ரெண்டு சாலிட்ஸ் ஹெமிஸ்பியர் இருக்கு ஸோ இதுதான் டூ சாலிட்ஸ் ஹெமிஸ்பியர்ஸ் ரெண்டோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆர் யூனிட் ஸோ இதனுடைய ரேடியஸும் ஆர் யூனிட்ஸ் தான் இதனுடைய ரேடியஸும் ஆர் யூனிட்ஸ் தான் ஸோ அப்போ ரெண்டு ஹெமிஸ்பியரோட ரேடியஸுமே சேம் அப்போ ரெண்டு ஹெமிஸ்பியருமே ஒரே அளவு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க இது ரெண்டையும் ஆர் ஜாயின்ட் டூகெதர் அலாங் தி தேர் பேசஸ் அப்போ இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரும் என்ன பண்ணுறாங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டு வைக்கிறாங்க அப்போ ரெண்டையும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டு வச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நியூ சாலிட் உருவாகும் ஸோ அந்த நியூ சாலிட் என்ன சேஃபில் இருக்கும் நமக்கு ஸோ இது கூட கொண்டாந்து அதையும் ஒட்ட வைக்கும் பொழுது நமக்கு மேலே இப்படி ரெண்டையும் ஒட்ட வைக்கும் பொழுது நமக்கு என்ன சேஃப் உருவாகும் என்ன சாலிட் ஃபார்ம் ஆகும் தட் இஸ் ஸ்பியர் நியூ சாலிட் இஸ் ஸ்பியர் ஓகே ஸோ தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி நியூ சாலிட்னு கேட்குறாங்க நியூ சாலிட் எதுன்னு தெரியாது அந்த நியூ சாலிட்ஸ் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க சிஎஸ்ஏ ஆஃப் தி ஸ்பியர் ஓகே therefore the new கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி நியூ சாலிட் இஸ் நத்திங் பட் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஃபார் ஸ்பியர் சிஎஸ்சி அண்ட் டிஎஸ்சி ஆர் ஆல் சேம் ஸோ சிஎஸ்சி ஆஃப் தி ஸ்பியர் இஸ் 4 பை ஆர் ஸ்கொயர் ஸோ டைரெக்டாக ஃபார்முலா தான் 4 ஏன்னா டூ ஹெமிஸ்பியர் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு ஸ்பியர் கிடைக்கும்னு சொன்னோம் ஸ்பியரில் பாதி தான் ஹெமிஸ்பியர் ஓகே இப்போ ரெண்டு ஸ்பியர் ஹெமிஸ்பியர் சேம் ரேடியஸ் ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கணும் ஒரு ஃபுல் சாலிட் ஸ்பியர் கிடைக்கும் இப்போ அதனுடைய ஏரியா தான் கேட்குறாங்க அதனுடைய ஏரியா 4 பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஓகே ஸோ தட் இஸ் செகண்ட் குவஸ்டின் அண்ட் தேர்ட் ஒன் சிம்பிள் ஒன் மார்க் ஹைட் ஆஃப் தி ரைட் சர்க்குலர் கோன் கேட்குறாங்க ஹெச்என்னு கேட்குறாங்க ஹூஸ் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் ஸ்லாண்ட் ஹைட்டு தட் இஸ் எல் ஸோ ஆர் தெரியும் எல் தெரியும் இப்போ ஹெச் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஹெச் ஈக்குவல் டு ரூட் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எல் இஸ் 13 ஆர் இஸ் 5 ஸோ எல் ஸ்கொயர் இஸ் 169 ஃபைவ் ஸ்கொயர் இஸ் 25 169 மைனஸ் 25 144 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் 12 சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகே ரொம்ப சிம்பிளான ஒன் மார்க் நெக்ஸ்ட் ஒன் குவஸ்டின் நம்பர் 4 த ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் ஹால்வ் கீப்பிங் தி சேம் ஹைட் தென் த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் தஸ் அப்டைன் டு தி வால்யூம் ஆஃப் தி ஒரிஜினல் சிலிண்டர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் ஏ
right circular cylinder is half keeping the same height. அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ரெண்டு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் எடுத்துக்கிறோம். இது ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர், அதே மாதிரி இது இன்னொரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இன்னொரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ டூ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் சேம் ஹைட். ஸோ ரெண்டோட ஹைட்டுமே ஒன்று தான். ஸோ இதனுடைய ஹைட்டும் இதனுடைய ஹைட் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஹெச். தென் த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வால்யூம் ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இது வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம், இது வந்து செகண்ட் சிலிண்டரோட வால்யூம்னா அப்போ அவங்க கேட்குறது வி ஒன் பை வி டூ ஈக்குவல் டு என்ன. இப்போ ஹைட்ஸ் ரெண்டு ஈக்குவல்னா வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ். இந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாலுடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சிலிண்டரோட ரேடியஸில் பாதி தான் இன்னொரு சிலிண்டரோட ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இப்போ செகண்ட் சிலிண்டர் வந்து 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து 10 சென்டிமீட்டர் ரேடியஸாக இருந்ததுன்னா அப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளோன்னா 10/5 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை டூ கேபிட்டல் ஆர், ஏதாவது ஒன்று. ஸோ வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை டூ. ஸோ ஒன்னோட ரேடியஸ் வந்து இன்னொரு ரேடியஸில் பாதி, தட் இஸ் ஆர் பை டூ. ஓகே, ஸோ நவ் வி ஒன் பை வி டூ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் சிலிண்டர். நியூ சிலிண்டரோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், ஒரிஜினல் சிலிண்டர் வந்து ஸ்மால் ஆர், ரெண்டுக்குமே ஹெச் ஈக்குவல். ஸோ பையும் பையும் கேன்சல் பண்ணும். பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் பை பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். பையும் பை கேன்சல் பண்ணிடலாம், ஹெச் ஹெச் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட், வி சப்ஸ்டிடியூட் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஆர் பை டூ. அப்போ நியூமரேட்டரில் ஆர் பை டூ ஹோல் ஸ்கொயர், தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர்டு பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா ஆர் ஸ்கொயர்டு மீன்ஸ் ஆர் ஸ்கொயர்டு பை ஒன். அப்போ ஆர் ஸ்கொயர்டு பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஆர் ஸ்கொயர். ஸோ வி கேன்சல் ஆர் ஸ்கொயர் அண்ட் ஆர் ஸ்கொயர்ட். ஸோ ரிமைனிங் இஸ் ஒன் பை ஃபோர். ஒன் பை ஃபோர் இஸ் ஒன் இஸ் டு ஃபோர். ஓகே, இதான் ரொம்ப சிம்பிள். த ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன், ஒன் இஸ் டு ஃபோர் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின். தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட டிஎஸ்சி என்னென்னு கேட்குறாங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு எவ்வளோங்கிறத நம்ம தான். ஸோ ரேடியஸ் வந்து ஹைட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட். ஸோ ஹைட்டு ஹெச்சு தான், அப்போ ரேடியஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு ஹெச். நல்லா பார்த்துங்க, ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட்டு. ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட், தட் இஸ் 1/3 இன்ட்டு ஹெச். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர், வேர் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஹெச். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர், 2π இன்ட்டு ரேடியஸ்க்கு அதில் 1/3 ஹெச், தட் இஸ் ஹெச் பை த்ரீ. 1/3 ஆர் ஹெச் பை த்ரீ இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர், ஹெச் ப்ளஸ் ஹெச் பை த்ரீ ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஹெச் பை த்ரீ இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச் பை த்ரீ. இங்கே எல்சி எடுத்தீங்கன்னா நமக்கு பை ஒன். ஹெச் பை ஒன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3h ப்ளஸ் ஹெச் 4h பை த்ரீ. ஓகே, ஸோ 3 × 3 9 டினாமினேட்டர், நியூமரேட்டர் 2 × 4 8 பை ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் 8π ஹெச் ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ சிம்பிளான ஒரு சம், ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகே, அகைன் ஃபோர்த் சிக்ஸ்த் ஒன். இனி ஹாலோ சிலிண்டர், சம் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். சம் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆர்,
sum of the means capital R plus small r is equal to 14. And the width is 4, width means W equal to 4. W எப்படி கண்டுபிடிக்கிறது? That is capital R minus small r. Width means external radius minus internal radius. Capital R minus small r is equal to 4 cm. Its height is 20 cm. That is H. Then volume of the material. Internal external radius is hollow cylinder. அப்போ volume of hollow cylinder. That's all. Okay. Capital R small r கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. டைரக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு. So volume of hollow cylinder என்ன ஃபார்முலா? So volume of hollow cylinder equal to pi h into capital R squared minus small r squared square units. So pi h into capital a squared minus b squared formula apply panina capital R plus small r into capital R minus small r. So givenly capital R plus small r kuduthirukanga 14 cm and width la irundha nama edha kandupidichikalam capital R minus small r 4 cm kandupidichikalam. Appo r plus r kudala 14 iyum r minus r kudala 4 iyum apply panina pi appadi vechikalam ena ella option liye pi irukku. H is 20 into 14 into 14 multiply by 1120 pi centimeter square. Okay. So option 2 is correct. Okay. And the 7th question. The radius of the base of a cone is tripled. So radius of the or cone kuduthirukanga adude radius evlo appdin pathina the radius of the base of a cone is tripled and the height is doubled then the volume அப்படி கொடுத்திருக்காங்க ஓகே அவருடைய ரேடியஸ் வந்து எவ்வளவுன்னா ட்ரிபிள் 3 மடங்கு இப்போ சாதாரணமாக ஒரு கோனோட ரேடியஸ் ஆர் அவருடைய 3 டைம்ஸ் அப்படின்னா ட்ரிபிள்டு அப்படிங்கிற போல அதனுடைய ரேடியஸ் வந்து 3R அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது புரியுதா சாதாரணமாக ஒரு கோனோட ரேடியஸ் என்ன எடுத்துக்குவோம் ஆர்னு எடுத்துக்குவோம் அதை வந்து 3 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க ட்ரிபிள் அப்படின்னாக்கா 3R அதேமாதிரி சாதாரணமாக ஒரு கோனோட ஹைட்டை ஹெச்னு எடுத்துக்குவோம் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டபுள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2H அப்படின்னு அர்த்தம் தென் வேல்யூம் கேட்குறாங்க எத்தனை டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க வேல்யூம் மீஸ் ஹவு மெனி டைம்ஸ் ஆப்ஷனில் பாருங்கள் எத்தனை டைம் வேல்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்ல எத்தனை டைம்ஸ் ஆஃப் அர்ஸ்னுடைய கோனோட வேல்யூம் ஆர்டினரியாக ஒரு கோனோட வேல்யூம் என்ன 1/3 பை ஆர் ஸ்கொயர் வச்சுன்னா ஒரு கோனோட வேல்யூம் ஓகே அதான் எத்தனை டைமுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரேடியஸை 3 மல்டிப்ளை பண்ணுனா ஒரு கோனோட ரேடியஸ் ஹைட் கொடுத்துருக்காங்க அதை வந்து ரேடியஸை 3 மல்டிப்ளை பண்ணி ஹைட்ஸை வந்து 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூமே எதால் மல்டிப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகே ஸோ அப்போ ரேடியஸுக்கு அதெல்லாம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் வந்து கோனோட வேல்யூம் வேல்யூம் ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு 1/3 வேல்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரேடியஸுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ணுறீங்க 3R அப்படின்னும் ஹெச்சுக்கு பதிலாக என்ன 2H அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறீங்க அப்போது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டுக்கு 3R யூஸ் பண்ணிங்கனாக்கா 9R ஸ்கொயர்டு ஹெச்சுக்கு பதிலாக 2H போட்டிங்கன்னா இந்த இடத்துல 2H வருது அப்போ 9 × 2 = 18 × 1/3 அப்படியே வச்சுக்கோங்க பையும் அப்படியே வச்சுக்கோங்க ஆர் ஸ்கொயர்டு அப்படியே இருக்குது ஸோ 1/3 9 × 2 = 18 × 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டீங்கனாக்க அப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள் 1/3 × 18 × 1/3 × பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் இஸ் நத்திங் பட் தட் இஸ் தி வேல்யூம் ஆஃப் தி கோன் ஸோ 18 × வேல்யூம் ஆஃப் தி ஒன் கோன் தட் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் ஆர்டினரி கோனை விட 18 times ஓகே ஸோ ஒரு கோனோட ஆர்டினரி ரேடியஸ் ஆர் ஆர்டினரி ஹைட் வந்து ஹெச் அதை ரேடியஸை 3 மல்டிப்ளை பண்ணினா 3 times ட்ரிபிள்டு அப்படின்னா 3R அர்த்தம் ஹைட்டு டபுள்டு அப்படின்னா 2H அர்த்தம் ஓகே ஸோ ஆர்டினரியாக ஒரு கோனோட வேல்யூம் நமக்கு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்சு ஸோ அந்த ரேடியஸையும் ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நியூ வேல்யூம் வந்து எத்தனை டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை டைம்ஸ் நமக்கு 18 times ஆஃப் இட்ஸ் வேல்யூம் ஓகே அதுதான் கொஸ்டின் நம்பர் 7 ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் தி ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் எல்லாம் பார்த்திங்க ஒரு ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர்டினரி ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் வந்து என்ன எடுத்துக்கும் ஆர் அப்படின்னு எடுத்துக்கும் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஆர் ஸ்கொயர்னு அர்த்தம் ஓகே அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஹெமிஸ்பியர் இஸ் 3 பை ஆர் ஸ்கொயர்
அப்போது ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு என்னென்ன அர்த்தம் ரேடியஸ் மாதிரி நமக்கு ஓகே ஸோ ஆர் ஸ்கொயர்டுங்கிறது தான் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்போ இந்த ஆர் ஸ்கொயர்டு தூக்கிட்டிங்கன்னா அப்போ எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு 3π டைம்ஸ் ஓகே ரேடியஸ்க்கு பதிலாக ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் தட் இஸ் ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் ஓகே 3π டைம்ஸ் ஆர் ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 3π ஆர் ஸ்கொயர்டு கிடச்சிரும் அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு ஓகே ஸோ 9th சம் A solid sphere of x centimeter is melted and cast onto a sphere of solid cone of same radius than height of the cone. So, இங்கே last exercise நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு solid sphere வந்து என்னவோ மாற்றுறாங்க நமக்கு ரீகாஸ்ட் பண்ணி கோனாக மாற்றுறாங்க அப்போ ரெண்டோட வேல்யூமே ஈக்குவலாக இருக்கும் வேல்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் ஓகே ஸோ இதில் ஸ்பியரோட ரேடியஸ் எக்ஸ் சென்டிமீட்டர் அண்டு கோனோட ரேடியஸும் எவ்வளோ தான் சேம் ரேடியஸ் அப்போ இது எக்ஸ் சென்டிமீட்டர்னால் இதுவும் எவ்வளவு எக்ஸ் சென்டிமீட்டர் தான் இப்போ வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் கோன் வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஸோ ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டினாமினேட்டரில் ஆர்க்கு அதெல்லாம் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 4/3 பை எக்ஸ் கியூப் ஸோ 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்க்கு அதில் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 4/3 பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1/3 பை எக்ஸ் ஸ்கொயர்டு ஹெச் ஸோ இதில் ஹெச் மட்டும் வேணும் அப்படின்னா ஹெச் தாண்டி வச்சுக்கிட்டு 1/3 பை எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் தான் என்னாகும் டிவைட் ஆகிடும் இல்லைன்னா அப்படியே கூட ஒரே சைடில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ பையும் பையும் கேன்சல் பண்ணிடலாம் 4/3 3/3 கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மேலே 4 மட்டும் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு மேலே எக்ஸ் கியூபு 1x ஸ்கொயர்டு இங்கே வந்து ரிமைனிங் எக்ஸ் இருக்கும் ஸோ 4x சாதாரண கால்குலேஷன் பார்த்துக்குங்க ஹைட்டு ஹெச் தாண்டி வச்சுக்கிட்டு இது அப்படி இருந்தாலும் தான் என்ன ஆகிடும் டிவைட் ஆகிடும் ஓகே ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் ஹைட் ஆஃப் தி கோன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x சென்டிமீட்டர் ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10 ஒரு ஃப்ரஸ்டம் சிம்பிள் சம் தான் ஃப்ரஸ்டம் ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் கோன் இஸ் ஹைட் 16 சென்டிமீட்டர் ஹெச் கொடுத்துட்டாங்க ரேடி ஆஃப் இட்ஸ் என்ஸ் எஸ் 8 சென்டிமீட்டர் 20 ஸோ ஸ்மால் ரேடியஸ் இஸ் ஸ்மால் ஆர் பிக்கர் ரேடியஸ் இஸ் கேபிட்டல் ஆர் ஸோ ஹெச் இருக்குது ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மூணுமே கொடுத்துட்டாங்க வேல்யூம் கேட்குறாங்க ஸோ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா போதும் வேல்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் பை ஹெச் பை 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ பை பை 3 இன்ட்டு ஹெச் 16 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 20 ஸ்கொயர்டு 400 கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் 20 இன்ட்டு 8 160 ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர்டு 64 ஆட் பண்ணால் 624 ஸோ 3 ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 208 16 இன்ட்டு 208 3328 பை சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகே தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 10 நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11 எ செட்டில் கர்க் யூஸ்டு ஃபார் ஏ ஃப்ளேயிங் பேட்மிண்டன் ஹஸ் தி சேஃப் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஒரு செட்டில் கர்க் வந்து என்ன சேஃபில் இருக்குன்னு கேட்குறாங்க அது என்ன சேஃபில் இருக்கும் நமக்கு ஏற்கனவே செட்டில் கர்க்கு சம் யூஸ் பண்ணியிருக்கோம் 7.1 7.2 அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் வேல்யூம் ஆஃப் அது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் ஸோ ஒரு செட்டில் கர்க் என்ன சேஃபில் இருக்கும்னா கீழே வந்து ஹெமிஸ்பியர் சேஃபில் இருக்கும் மேலே வந்து என்ன சேஃபில் இருக்கும் நமக்கு ஃப்ரஸ்டம் சேஃபில் இருக்கும் மேலே இருக்கிறது ஃப்ரஸ்டம் சேஃப் ஓகே இது செட்டில் கர்க் நமக்கு அப்போது ஆப்ஷன் 4th ஒன் இஸ் கரெக்ட் ஓகே 12th சம் ஸ்பெரிக்கல் பால் ரேடியஸ் R1 இஸ் மெல்டட் அண்ட் மேக் 8 நியூ ஐடென்டிக்கல் பால்ஸ் ஓகே அதுவும் என்ன சேஃப் தான் ஸ்பியர் சேஃப் தான் ஈச் ஆஃப் ரேடியஸ் இஸ் R2 தென் R1 இஸ் R2 கேட்குறாங்க ஸோ ரெண்டோட வேல்யூமும் இங்கே எப்படி இருக்கும் நமக்கு ஈக்குவலர் ரெண்டோட வேல்யூ மீன்ஸ் வேல்யூம் ஆஃப் எ சிங்கிள் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் 8 நியூ ஸ்பியரிக்கல் பால்ஸ் ஓகே ஸோ ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குது அதை மெல்ட் பண்ணி சின்ன சின்னதாக எத்தனை ஸ்பீரிக்கல் பாலாக மாற்றுறாங்க தெர் ஆர் 6 ஸ்பீரிக்கல் பால்ஸ் ஈச் ஒன் ஹாவ் சேம் ரேடியஸ் எல்லாமே வந்து ரேடியஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் ஸோ இது ஒன்னோட வேல்யூம் இது 8 வேல்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப்
new identical balls into 8. Okay, formula apply apply pannuringa. 4 by 3 pi r1 cube equal to 8 into 4 by 3 pi r2 cube. So parang pi yum cancel paniyachi. 4 by 3 and 4 by 3 cancel paniyachi. So in the book irukkirathu, remaining irukkirathu r1 cube equal to and the side irukkirathu 8 into r2 cube. So நமக்கு ரேடியஸ் தான் கேக்குறாங்க ரேடியஸ ரேஷியோல கேக்குறாங்க அப்ப r1 by r2 னு வரணும் சோ இந்த சைடு இருக்கக்கூடிய r2 cube இந்த சைடு கொண்டாந்தீங்கனாக்க r1 cube by r2 cube equal to 8 மட்டும் இருக்கும் 8 மீன்ஸ் இந்த பக்கம் 1 இருக்குறது அர்த்தம் 8 மீன்ஸ் 8 by 1 சோ r1 cube by r2 cube equal to 8 by 1 சோ டேக்கிங் cube root for numerator and denominator cube root of 8 is 2 சோ தேர்ஃபோர் r1 by R2 equal to 2 cube then 8, 1 cube 1, so 2 is to 1. Okay. This question number 12. Next question number 13. The volume of the greatest sphere that can be cut off from a cylinder log of wood of base radius 1 centimeter and the height is 5 centimeter. By volume of sphere. நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பாருங்க சிலிண்டரோட பேஸ் ரேடியஸ் சிலிண்டிக்கல்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு சிலிண்டர் இருக்கு அதுல இருந்து நாம எதை கட் பண்ணி எடுக்கறோம் அப்படினு ஒரு ஸ்பியரை வந்து கட் பண்ணி எடுக்கறீங்க அப்படி ஸ்பியரை கட் பண்ணும் எடுக்கும் பொழுது அதனுடைய ரேடியஸ் எவ்வளவு அப்படினு பார்த்தீனாக்க நம்ம இதிலிருந்து ஒரு ஸ்பியர் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கறோம் இதனுடைய ரேடியஸ் எவ்வளவு அப்படினா அதே 1 சென்டிமீட்டர் தான் ஓகே தி வால்யூம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பீ கட் ஆஃப் ஏ சிலிண்டர் ஓகே நம்ம ஸ்பியரை வெளியில் கட் பண்ணி எடுக்கிறோன்னா அதனுடைய மேக்ஸிமம் ரேடியஸ் வந்து எவ்வளோ பெருசு கட் பண்ணி எடுக்க முடியும்னா சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணி எடுக்கலாம் அப்போ ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோன்னா 1 அந்த நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்பியரோட வேல்யூம் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம கட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ரேடியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் கட் பண்ணி எடுக்க முடியும் 1 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் தான் கட் பண்ணி எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் வுட்டோட ரேடியஸ் எவ்வளவு 1 சென்டிமீட்டர் ஹைட் நமக்கு தேவை கிடையாது ஓகே இப்போ வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 4 பை 3 பை ஆர் கியூப் ரேடியஸ்க்கு எவ்வளோ பிடிங்க 1 போடுவோம் ஸோ 1 கியூப் 1 ஸோ இப்போ வேல்யூம் ஈக்குவல் டு 4 பை 3 பை ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 1 இஸ் கரெக்ட் ஓகே Now question number 14. The height and radius of the cone of which the prostrum is a part are h1 unit and r1 units respectively. Height of the prostrum is h2 unit and radius of the smaller base is r2 units. If h2 is to h1 is 1 is to 2 then r2 is to r1 is என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So question நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதில் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி பிரஸ்டம் இஸ் ஹெச் டூ ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் பேஸ் இஸ் ஆர் டூ ஸோ டயக்ராம் பாருங்கள் ஹைட் ஆஃப் தி பிரஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஹைட் ஆஃப் தி பிரஸ்டம் அப்படின்னா இது ஹெச் டூ ஸ்மால் ரேடியஸ் வந்து ஆர் டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஸோ இதுதான் வந்து ஒரு இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு ஒரு பிக்கர் கோன் அதுலேருந்து ஒரு சுமலர் கோனை கட் பண்ணி எடுத்தால் தான் அது வந்து ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயக்ராமில் இது ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒரு கோன் இந்த கோனில் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு பிக்கர் கோன் நமக்கு இந்த பிக்கர் கோன்லேருந்து தான் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு சுமலர் கோனை கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஷேப் தான் நமக்கு வந்து ஃப்ரஸ்டம் ஓகே இதில் இந்த ப்ரஸ்டமோட பேஸ் ஹைட் வந்து ஹெச் டூ என்னுடைய ஸ்மாலர் பேஸ் வந்து ஆர் டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஹெச் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனோட பிக்கர் கோனோட ஹைட் வந்து ஹெச் ஒன் ஆர் ஒன்னுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்கர் கோனோட ரேடியஸ் வந்து ஆர் ஒன் ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க ஹெச் டூவையும் ஆர் டூவையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஆர் ஒன் அப்படிங்கிறது பிக்கர் கோனோட ஹெச் ஒன்னுங்கிறது பிக்கர் கோனோட ஹைட்டு ஆர் ஒன்னுங்கிறது பிக்கர் கோனோட ரேடியஸ் ஸோ இந்த இடத்துல வந்து ஆர் டூங்கிறது ஸ்மாலர் கோனோட ரேடியஸ்னு வச்சுக்கலாம் ஓகே அல்லது இன்னொரு ப்ரஸ்டமோட ஸ்மாலர் பேஸ்னு கொடுத்துருக்காங்க தட் இஸ் தி பேஸ் ஆஃப் தி ஸ்மாலர் கோன் ஆல்சோ ஓகே அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்மாலர் கோனோட ஹைட் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இந்த ஸ்மாலர் கோனோட ஹைட் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்மாலர் கோனோட ஹைட் இது ஸ்மாலர் கோனோட ஹைட் ஓகே அப்போ இது ஃபுல்லாக ஓவரால் ஃபுல்லாக நமக்கு ஹெச் ஒன் இது மட்டும் ஹெச் டூ
இது ஃபுல்லாக H1, இது மட்டும் H2. அப்போது இந்த பிக்கர் கோனோட ஹைட் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இது மட்டும் எவ்வளோ இருக்குது நமக்கு, H1 - H2. டோட்டல் ஹைட்லேருந்து எந்த ஹைட்டை மைனஸ் பண்ணும், பிரஸ்டமோட ஹைட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த கோனோட ஹைட் எவ்வளோ கிடச்சிரும், தட் இஸ் H1 - H2. ஓகே, த H1 - H2. இங்கே இடத்துல என்ன கேட்குறாங்க க்வெஸ்டினில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாம் கொடுத்துட்டு H2 = H1 = 1:2 அண்ட் R2 = R1. ஓகே, R2வோட ரேடியஸு R1வோட ரேடியஸ் இந்த ரேஷியோவில் கேட்குறாங்க. நியூமரேட்டரில் R2வும் டினாமினேட்டரில் R1. ஓகே, அப்போ நியூமரேட்டரில் வந்து என்ன இருக்கணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, R2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வேல்யூம் ஆஃப் ரேடியஸ். R2ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் கோன். R1 அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி பிக்கர் கோன். ஓகே, அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் கோன், அதாவது வேல்யூம் ஆஃப் ஸ்மாலர் கோன் V2 பை வேல்யூம் ஆஃப் தி பிக்கர் கோன். ஓகே, ஸோ R1 H1 நல்லா பாருங்கள், R2 அப்படிங்கிறது ஸ்மாலர் கோனோட ரேடியஸ். ஸோ R1 H1 அப்படிங்கிறது பாருங்கள், R1 H1 அப்படிங்கிறது பிக்கர் கோனோட மெஷர்மெண்ட்டு. ஓகே, அப்போ R1 H1 அப்படிங்கிறது பிக்கர் கோனோட மெஷர்மெண்ட்டு. அப்போ இதுதான் வந்து வேல்யூம் ஆஃப் பிக்கர் கோன். R2ங்கிறது ஸ்மாலர் கோனோட மிஸ் டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அவங்க கேட்குறது R2 = R1. அப்போ ஸ்மாலர் கோனோட வேல்யூம் நியூமிரேட்டர்லேயும் பிக்கர் கோனோட வேல்யூம் டினாமினேட்டர்லேயும் எடுத்துக்கிறோம். தட் இஸ் மேலே வந்து R2, கீழே R1. ஸோ மேலே V2 / V1. ஓகே, இதில் அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன கால்குலேஷன், நமக்கு H2 = H1 கொடுத்துருக்காங்க, is = 1/2. தட் இஸ் H2 / H1 = 1/2. இதிலிருந்து H1க்கு அதில் என்ன போட்டுக்கலாம் நமக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1 × H1 = 2 × H2. இப்போ H1 வர இடத்துல நம்ம 2H2 அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் V2 ஃபார்முலாவை வேல்யூம் ஆஃப் கோன், பிக்கர் கோன் அண்ட் ஸ்மாலர் கோன். ஸோ மேலே இருக்குது வேல்யூம் ஆஃப் ஸ்மாலர் கோன். ஸோ V2 அப்படிங்கிறது வேல்யூம் ஆஃப் ஸ்மாலர் கோன், V1 அப்படிங்கிறது வேல்யூம் ஆஃப் பிக்கர் கோன். ஓகே, ஸோ V2 1/3 π r² × ஸ்மாலர் கோனோட ஹைட் வந்து H1 - H2. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதை வந்து ஸ்மாலர் கோனோட ஹைட் H1 - H2, இதனுடைய ரேடியஸ் வந்து R2, பிக்கர் கோனோட ஹைட் வந்து H1, ரேடியஸ் வந்து R1. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது, இதில் மட்டும் H-ங்கிறது என்னங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ 1/3 π r² × H1 - H2 / 1/3 π r² × H1. ஸோ வேல்யூம் ஆஃப் ஸ்மாலர் கோன் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் பிக்கர் கோன். ஓகே, இதில் எது கேன்சல் பண்ணிடலாம், 1/3 1/3 கேன்சல் பண்ணிடலாம், பையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் H1க்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ண சொன்னோம், 2H2 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த R2² இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ரிமூவ் பண்ண மல்டிப்ளை பண்ணிடுங்க, R2² × H1 - R2² × H2 / r² × H1. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த H1க்கு R இது ரெண்டுலேயும் வந்து R2² காமனாக இருக்க வெளியில் எடுக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடி இந்த H1க்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ணலாம், நீங்கள் 2H2 அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு H1 / H2 = 2/1 கொடுத்துருந்தாங்க, சாரி 1/2 1:2 கொடுத்துருந்தாங்க, கிராஸ் மல்டிப்ளி சாரி H2 / H1 = 1:2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது H1 = 2H2 அப்படின்னு வந்தது. அப்போ இந்த H1க்கு பதிலாக 2H2 அப்ளை பண்ணுறோம். ஸோ R2² அப்படியே வச்சுக்கிட்டு H1க்கு பதிலாக 2H2 - R2² அப்படியே இருக்குது, H2 அப்படியே இருக்குது, கீழே R1² H1 H2 அப்படியே இருக்குது. ஸோ கீழேயும் வந்து என்ன பண்ணுறோம், H1க்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ணிக்கிறோம், 2H2. ஸோ ரெண்டு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த இடத்துல H1க்கும் இந்த இருக்கிற H1க்கும் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், 2H2 அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறோம். இது அந்த ரெண்டு இடம். ஓகே, இதை புரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்துடும். மேலே வந்து நியூமரேட்டரில் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, R2² வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, ஸோ அந்த R2² காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ மீதி இருக்கிறது 2H2 - H2 / R1² 2H1. 2H2லேருந்து 1H2 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், H2 மட்டும் இருக்கும். ஸோ R2² × H2 / R1² 2H2 அப்படின்னு இருக்குது.
So 2 into R1 squared H2 and the 1 2 extra cancel. Okay. Ipa H2 in H2 in cancel panitina. May the R2 square by 2 R1 square. Okay. Upon again, we know R2 by R1 we know. Appa R2 by R1 equal to R2 squared by R1 is equal to male 1 irukke, keela 2 irukke. Male 1, keela 2. Appo, enna ratio namakke? 1 is to 2. Appo, R1 is to R2. Remaining irukkirudhu, namakke adhaan irukke. 1 is to 2. That is, R2 is to R1. Okay? So, idhu koncham periya calculation. So, konja theliya paathukenga. Okay? Next, 15th one. Okay, idhu maari oru 5 mark namba already paathirukkom. அதான் க்வெஸ்சன் நமக்கு. ஸோ த்ரீ சாலிட்ஸோட வேல்யூமோட ரேஷியோ கேட்குறாங்க. என்னென்ன ரேஷியோ ஆஃப் தி வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் கோன் ஸ்பியர். சிலிண்டரோட வேல்யூம் தெரியும், கோனோட வேல்யூம் தெரியும், ஸ்பியரோட வேல்யூம் தெரியும். தட் இஸ் வி ஒன் ஈஸ்ட்டு வி டூ ஈஸ்ட்டு வி த்ரீ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் ஈச் ஆஃப் ஹேஸ் தி சேம் டயாமீட்டர். அப்போ மூணுக்குமே ரேடியஸ் வந்து ஈக்குவல் அண்டு ஹைட்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சேம் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டயாமீட்டர் அப்படிங்கிற பொழுது நமக்கு என்ன அர்த்தம், இப்போ ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோன்னு அர்த்தம் உங்களுக்கு, டூ ஆர். சின்ஸ் ஈச் ஆஃப் தம் ஹேஸ் சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட்டு, அப்போ ஹைட் வந்து டூ ஆர். எப்படி ஹைட்டு டூ ஆர்னு வருதுன்னு தெரியும் உங்களுக்கு, ஏன்னா ஸ்பியர் இருக்குது பாருங்கள், ஸ்பியர் இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்குமே ரேடியஸ் ஈக்குவல் தான். ஒரு ஸ்பியரு, அதே மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு கோன் இருக்குது. ஓகே, இதில் வந்து எல்லாத்துக்குமே டயாமீட்டர் ஈக்குவல். அப்போ இது வந்து ஸ்பியரோட டயாமீட்டர், இது சிலிண்டரோட டயாமீட்டர், இது கோனோட டயாமீட்டர். அப்போ இதில் இப்போ இதுக்கும் 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 ஹைட் இல்லை, ரெண்டுக்குமே ஹைட் இருக்குது. பட் ஆனால் என்ன கொடுக்கல நமக்கு, இதனுடைய ஹைட்டும் கொடுக்கல, இதனுடைய ஹைட்டும் கொடுக்கல. பட் இது தான் ஹைட்டு, இந்த டயாமீட்டர் தான் நமக்கு என்னது ஹைட். அப்போ இதனுடைய ஹைட் என்னவோ அதே தான் இதுக்கும் ஹைட்டு இதுக்கும் ஹைட்டு. அப்போ இந்த டயாமீட்டர் தான் நமக்கு ஹைட்டாக மாறுது, டயாமீட்டர் டூ ஆர். அப்போ இந்த ஹெச்சும் டூ ஆர் தான், இதனுடைய ஹெச்சும் டூ ஆர் தான். அப்போ ஹெச்சுக்கு அதில் டூ ஆர்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் கோன் அண்ட் ஸ்பியர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஈஸ்ட்டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஈஸ்ட்டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப். ஸோ இதில் இருந்து வி ஒன் வி டூ வி வி த்ரீ, இதில் 4 பை த்ரீ பை ஆர் க்யூப் மட்டும்தான் இந்த இடத்துல ஹெச் வரக்கூடாது, இந்த ஹெச்சை எடுத்துருங்க, சின்ன மிஸ்டேக் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஹெச்சுக்கு பதிலாக டூ ஆர்னு அப்ளை பண்ணிங்கன்னா அதை வி ஒன் கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்கள். வி ஒன் அப்படிங்கிறது பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்சுக்கு பதிலாக டூ ஆர். அப்போ பை டூ இன்ட்டு பை ஆர் க்யூப், வீட்டுங்கிறது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், அதுலேயும் ஹெச்சுக்கு பதிலாக நம்ம வந்து இதில் இந்த ஹெச் மட்டும் எடுத்துருங்க. இந்த ஹெச் எடுத்துருக்கேன். ஸோ வி ஒன் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்சுக்கு பதிலாக டூ ஆர். ஸோ டூ பை ஆர் க்யூப், வீட்டுங்கிறது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், இதுலேயும் ஹெச்சுக்கு பதிலாக டூ ஆர். ஸோ ஒன் பை த்ரீ பை டூ இங்கே வரும்பொழுது டூ பை த்ரீயாக மாறுது. பை ஆர் ஸ்கொயர்டு இன்டார் பை ஆர் க்யூப், வி த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப். இது எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து வி ஒன் ஈஸ்ட்டு வி ஒன் தனியாக, வி டூ தனியாக, வி த்ரீ கண்டுபிடி தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வி ஒன் ஈஸ்ட்டு வி டூ ஈஸ்ட்டு வி த்ரீ ஈக்குவல் டு v1 is 2 pi r cube, is to v2 is 2 by 3 pi r cube, v3 is 4 by 3 pi r cube. எல்லாத்துலேயுமே வந்து ஃபோ பை ஆர் க்யூப் பை ஆர் க்யூப் பை ஆர் க்யூப் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்குது டூ ஈஸ் டு டூ பை த்ரீ ஈஸ் டு ஃபோர் பை த்ரீ. ஸோ எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பை த்ரீ, த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ த்ரீ மற்ற த்ரீ ஆல் மட்டும் பொழுது கேன்சல் ஆகிடுது. டூ சிக்ஸ் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஃபோர், இதை ஏதாவது டிவைட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் டூவில் காமன் ஃபேக்டர் டூ ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது த்ரீ இஸ் டு ஒன் இஸ் டு டூ. ஸோ அதான் வந்து ரேஷியோ. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இதோட நம்ம எக்ஸசைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் சாரி எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாப்டரில் ஸோ இன்றைக்கி டூ சம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த டூ சம்ஸும் வந்து 7.4 லாஸ்ட்டாக எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் மார்க் கண்டினியூவாக கிளாஸ் ஒர்க்கில் கரெக்டாக எழுதிக்கிங்க. ஸோ ரிமைனிங் இருக்குது ரூனி யூனிட் எக்ஸசைஸில் டென் சம்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.